தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டூடெண்ட் சீரிஸோட அடுத்த எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற அந்த இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் அகாடமி. ஸோ இந்த கான் அகாடமியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் நீங்கள் என்ன படித்தாலும் சரி, நீங்கள் ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜஸில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஐஐடியிலேயே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பேங்க் எக்ஸாம்ஸ் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு இந்த வெப்சைட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, எல்லாருக்காகவும் எப்போவுமே அப்படின்றத போல் போட்டிருக்காங்க. ஸோ பல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் கிடச்சிருக்கு, மைக்ரோசாஃப்ட்லேருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதுபோல் இந்த வெப்சைட் வந்து லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கான் அகாடமி அப்படின்றது தான் இந்த வெப்சைட் பெயர். உள்ள வந்த உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இது போல தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே சைன் இன் ஆர் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி உங்கள் கூகுள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் இமெயில் அட்ரஸ் வச்சு கூட நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இது போல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நானும் வந்து மேக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே படித்து பார்த்தேன், அல்ஜிப்ரவாக இருக்கட்டும், அரித்மெட்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுபோல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே போல் இந்தியன் கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு டுவெல்த் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நான் படிக்கும்போது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் மார்க் அதிகமாக வந்திருக்கும். இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ் இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்மளுடைய டாபிக் வந்தாச்சு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் கோடிங், கம்ப்யூட்டர் அனிமேஷன்ஸ் அப்படின்றது போல் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிசம், எக்கனாமிக் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிமேட் இருக்குது, அதே போல் ஐஐடி ஜேஇ அதுவும் கொடுத்துருக்காங்க, எம்சேட் இருக்குது, சேட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இது போல் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைன் இன் பண்ணி உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து இது போல் இருக்கும். ஸோ என்னோட ப்ரொஃபைல் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதானே நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல்ஸில் என்னென்ன இருக்குன்றது இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்டாக நான் ஒரு மிஷன் எடுத்திருந்தேன் இந்த வேர்ல்ட் ஆஃப் மேத் அப்படின்னு சொல்லி, அதை எவ்வளோ பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், உள்ள எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, அதில் என்ன எவ்வளோ மாஸ்டர் பண்ணன்றதை கொடுத்துருக்காங்க. கீழே என்னென்ன வந்து அடுத்ததாக வந்து ஃபேவரட் டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் எதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றது போல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த முன்ன பார்த்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது இருக்குது. இப்போ நான் ஐஐடி ஜேடபிள்யூ அப்படின்னு கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்து வெப்சைட் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 40 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாக 40 இடங்களில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு கரெக்டான ஆர்டரில் வந்து கொண்டு போவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கிளாஸை முடித்த உடனே நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்றது இங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் டிப்ஸ் என்ன என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன சிம்பிள் ஸ்டெப்ஸை வந்து மேலே புரியலனாலும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கனால அது யூடியூப்பில் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெசல்யூஷனில் யூடியூப் வீடியோஸ் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் பார்த்துக்கலாம். சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் நீங்கள் முடிக்க முடிக்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்டை வந்து ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல் அல்காரிதம்ஸில் என்னென்ன இருக்குது, பேசிக்கில் இருந்து மெஷ் ஷாட், குயிக் ஷாட், ஸோ பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே வந்து ஒரு டாப் நாச் ஒரு வீடியோ பார்க்க வேண்டிய ஒரு இடம், நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக அதுவும் பார்த்தீங்கன்னா இலவசமாக இவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைலில் கூட வந்து ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தா கான் அகாடமி இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த வெப்சைட் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இல்லை பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் புதுசாக கற்றுக்கிட்டவங்களாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நாலேஜஸை நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ண தான் நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் இன்னும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்மளும் அது ஒரு முதல் படியை எடுத்து வைக்கலாம். இதே போல் இன்னும் ஸ்டூடெண்ட் சீரீஸில் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். அதே போல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரத்யேகமான வெப்சைட்டை வந்து பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தான் மேக்ஸிமம் வந்து நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக தெரியும், மெக்கானிக்கல் சிவில் ஈசி, அது போல் மற்ற சப்ஜெக்ட்டில் இருக்கிறவங்க மற்ற டாபிக் மேலே வந்து நான் ஏற்கனவே எனக்கு நிறைய வெப்சைட்ஸ் தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக உங்களை நாலேஜை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட் என்ன ஏது அப்படின்றத நான் செக் பண்ணி நம்முடைய நண்பர்கள் தமிழ்டெக் வாயிலாக இருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக நான் அந்த அதை பற்றின ஒரு பிரத்யேகமான வீடியோ நம்முடைய நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ மறக்காமல் நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அதே போல் தமிழ்டெக்கு நீங்கள் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.